ஓகே ஃபைனலாக நம்ம லெஃப்ட் ரிகேஷன் எலிமினேட் பண்ணாச்சு. ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம், ஃபாலோ ஃபைண்ட் பண்ணிவிட்டோம், அதை யூஸ் பண்ணி பாசிங் டேபிள் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா, தி கிவன் ஸ்ட்ரிங் இஸ் வேலிட் ஆர் நாட் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது? ஸோ பாசிங் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பாசிங் டேபிளோட டயக்ராம். ஸோ பாசிங் டேபிள், இங்கே ஸ்டாக் இருக்கும், ஓகே, இங்கே இன்புட் சிம்பிள் இருக்கும். ஸோ நம்ம ப்ரெடிக்டிவ் பார்சர் என்ன பண்ணோம்னா, ஸ்டாக்கும் இன்புட் சிம்பிளும் யூஸ் பண்ணி பாசிங் டேபிள் யூஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம டெரிவேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் இன்புட் சிம்பிள் ஆக்ஷன் கிளியர். ஸோ என்னோட ஸ்டாக்கில் வந்து டாலர் சிம்பிள் இருக்கும், இதோட இண்டிகேட் வந்து ஜீரோன்னு அர்த்தம். இங்கே என்ன ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆக போகுது, இனிஷியலாக இங்கே வந்து இ இருக்கும், ஸ்டார்டிங் சிம்பிள் இ இருக்கும். ஓகே கிளியர். த நெக்ஸ்ட் ஒன், இன்புட்டில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் ஐடி க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர் சிம்பிள் இருக்கும். தென் இங்கே ஒன் பை ஒன் ஆக்ஷன் என்ன பண்ண போகிறோமோ அதை எழுதணும். இப்போ செக் பண்ணு, இல ஓப்பன் ப்ராக்கெட், இல ஓப்பன் ப்ராக்கெட் என்ன இருக்குது, இ டென்ஸ் டு டி இ டேஷ். ஓகே, இப்போ ஸ்டாக்கில் லோட் பண்ணணும், இந்த இக்கு பதிலாக தான் டி இ டேஷ் வந்திருக்கு. இது ஸ்டாக்குனால எப்படி லோட் ஆகும்னா, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இந்த ஸ்டெப்பில் தான் லோட் ஆகும், இந்த ப்ராசஸில் தான். ஸோ லாஸ்ட்டாக இருக்க டேட்டா வந்து இ டேஷ், இதுதான் ஃபஸ்ட்டு லோட் ஆகும் இ டேஷ், அதுக்கப்புறம் தான் டி லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இக்கு பதிலாக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இப்போ இங்கே இருக்க பாயிண்டர், இங்கே ஒரு பாயிண்டர் இருக்கும், இங்கே ஒரு பாயிண்டர் இருக்கும். இப்போ இந்த பாயிண்டர் இலேருந்து டீயை ஃபாலோ பண்ணும், இந்த பாயிண்டர் ஓப்பன் ப்ராக்கெட்டை ஃபாலோ பண்ணும், ஓப்பன் பேரந்தசிஸை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டீயில் ஓப்பன் பேரந்தசிஸ், டீயில் ஓப்பன் பேரந்தசிஸ் என்ன, டி டென்ஸ் டு எஃப் டி டேஷ். ஸோ இதை ஸ்டாக்கில் லோட் பண்ணு, ரிவர்ஸாக டாலர் சிம்பிள் இ டேஷ் அப்படியே இருக்கும், டி டேஷ் எஃப், இந்த பாயிண்டர் இப்போ எஃப் பாயிண்ட் பண்ணும், தென் ஓப்பன் ப்ராக்கெட் ஐடி டாலர் சிம்பிள், இது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எஃப்ல ஓப்பன் ப்ராக்கெட், எஃப்ல ஓப்பன் ப்ராக்கெட் என்ன, எஃப் டென்ஸ் டு ஓப்பன் ப்ராக்கெட் இ க்ளோஸ் ப்ராக்கெட், அந்த ப்ரொடக்ஷன் தான் எழுதணும். ஸோ ரிவர்ஸாக லோட் பண்ண அஸ் வெல் அஸ் ஸ்டாக்ல, ஸோ இ டேஷ் டி டேஷ் எஃப்க்கு பதிலாக க்ளோஸ் ப்ராக்கெட் இ ஓப்பன் ப்ராக்கெட், ஏன்னா இது ஸ்டாக். ஸோ அதனால் இந்த டேர்மில் தான் லோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாயிண்டர் இங்கே பாயிண்ட் பண்ணும், இந்த பாயிண்டர் இங்கே பாயிண்ட் பண்ணும். இப்போ பாரு, ரெண்டு பாயிண்டருமே ஒரே டேட்டாவை பாயிண்ட் பண்ணுது, அப்படி இருந்துச்சுன்னா டேட்டாவை பாப் பண்ணிடலாம், பாப் மீன்ஸ் டெலிட் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் ஓப்பன் ப்ராக்கெட் போயிடும், இங்கேயும் ஓப்பன் ப்ராக்கெட் போயிடும். இப்போ இந்த பாயிண்டர் இ டேஷை ஃபாலோ பண்ணும், சாரி இயை ஃபாலோ பண்ணும், ஸோ இங்கே ஐடியை ஃபாலோ பண்ணும். அகெயின் மறுபடியும் இயில் ஐடி பாரு, இயில் ஐடி வந்து இ டென்ஸ் டு டி இ டேஷ், ரிவர்ஸாக லோட் பண்ணு, டாலர் சிம்பிள் இ டேஷ் டி டேஷ் க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த இக்கு பதிலாக இ டேஷ் டி. ஸோ பாயிண்டர் டீயை பாயிண்ட் பண்ணும், இங்கே பாயிண்டர் ஐடியை பாயிண்ட் பண்ணும். ஸோ ஒன் பை ஒன் இதையும் எழுதிட்டே வரணும், நான் ஸ்பேஸ் இல்லாதனால அதை இங்கேயே நிப்பாட்டிருக்கேன், நீ எழுதும் போதும் டீட்டெயிலாக எழுதிக்கும். ஸோ டீயில் ஐடி பாரு, டீயில் ஐடி வந்து டி டென்ஸ் டு எஃப் டி டேஷ், ரிவர்ஸாக லோட் பண்ணு, டாலர் சிம்பிள் இ டேஷ் டி டேஷ் க்ளோஸ் ப்ராக்கெட் இ டேஷ் டி டேஷ் எஃப். இப்போ இந்த பாயிண்டர் எஃப்ஐ பாயிண்ட் பண்ணும், இங்கே இந்த பாயிண்டர் ஐடியை பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ எஃப்ல ஐடி, எஃப்ல ஐடி வந்து எஃப் டென்ஸ் டு ஐடி, ஸோ டைரெக்டாக டேட்டாவே வந்துருச்சு. ஸோ அப்போ டாலர் சிம்பிள் இ டேஷ் டி டேஷ் க்ளோஸ் ப்ராக்கெட் இ டேஷ் டி டேஷ் ஐடி. ஸோ இங்கே ஐடியை பாயிண்ட் பண்ணுது, இங்கே ஐடியை பாயிண்ட் பண்ணுது, ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா பாப் பண்ணிடலாம். ஸோ அப்போ டெலிட் ஆயிரும், இந்த ஐடியும் டெலிட் ஆயிரும், இந்த ஐடியும் டெலிட் ஆயிரும், ஐடி டெலிட் ஆகி இந்த பாயிண்ட்டை க்ளோஸ் ப்ராக்கெட்டை பாயிண்ட் பண்ணும், இந்த பாயிண்ட்டை டி டேஷை பாயிண்ட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் பாரு, டி டேஷில் க்ளோஸ் ப்ராக்கெட், டி டேஷில் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து டி டேஷ் டென்ஸ் டு எம்டி, ஸோ அப்போ டி டேஷ் டெலிட் ஆயிரும், இந்த பாயிண்ட்டை இ டேஷை ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், இ டேஷில் க்ளோஸ் ப்ராக்கெட், இ டேஷில் க்ளோஸ் ப்ராக்கெட் பார்த்தேன்னா இ டேஷ் டென்ஸ் டு எம்டி, கிளியர். ஸோ அப்போ இ டேஷ் டென்ஸ் டு எம்டி, ஸோ எதுவுமே டெலிட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை க்ளோஸ் ப்ராக்கெட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஸ்டாக்கில் இருக்க பாயிண்ட்டை க்ளோஸ் ப்ராக்கெட்டை ஃபாலோ பண்ணுது, இன்புட்டில் இருக்கிறது க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஃபாலோ பண்ணுது, ரெண்டுமே ஒரே சிம்பிளில் பாயிண்ட் பண்ணிச்சா என்ன ஆகும், பாப் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இது டெலிட் ஆகும், இந்த டேட்டாவும் டெலிட் ஆகும், இதுவும் டெலிட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டர் டாலர் சிம்பிளை பாயிண்ட் பண்ணும், இந்த பாயிண்ட்டர் டீயை ஃபாலோ பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் பாரு, டி டேஷ் டாலர் சிம்பிள், டி டேஷில் டாலர் சிம்பிள் வந்து எம்டி, டி டேஷ் டென்ஸ் டு எம்டி, ஸோ டீயும் டெலிட் ஆகும், டி டேஷும் டெலிட் ஆகும், பாயிண்டர் இ டேஷை ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், இ டேஷில் டாலர் சிம்பிள்,
E dash dollar symbol வந்து E dash tends to empty. So இதுவுமே delete ஆயிரும். So லாஸ்டாக இந்த பாயிண்டர் டாலர் சிம்பிள் பாயிண்ட் பண்ணும், இங்கேயும் டாலர் சிம்பிள் பாயிண்ட் பண்ணும். ரெண்டு பாயிண்ட்டும் டாலர் சிம்பிள் பாயிண்ட் பண்ணியிருக்கு. வேறு எந்த இன்புட் சிம்பிள் இல்லைன்னா இந்த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் வேலிட், அதர்வைஸ் இன்வேலிட். இந்த ப்ரொடக்ஷனை வச்சு இது வேலிட் ஆர் இன்வேலிட் உனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டுவர்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணியே நீ மூவ் பண்ணலாம். மீனிங் புரியுதா? ஸோ நான் ரொம்ப சின்ன ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அப்போ தான் போர்ட் ஃபில் பண்ண முடியும்னு. ஸோ ஸ்ட்ரிங் வந்து மேபி பெருசாக கூட இருக்கலாம். ஐடி ப்ளஸ் ஐடி ஸ்டார் ஐடி. ஸோ இப்படி இந்த ஸ்ட்ரிங்கையுமே செக் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங்கை இந்த ப்ரொடக்ஷன் வச்சு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், வேலிட் ஆர் இன்வேலிட். இதுவும் வேலிட் தான். நீ செக் பண்ணி பார்க்கும்போது லென்த்தியாக போகும், ஃபைனலாக வேலிட்னு வரும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ப்ராப்பராக ஸ்டாக்கில் லோட் பண்ணி ஒன் பை ஒன் பண்ணினாலே இந்த ப்ராப்ளம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கிளியர்? ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி த்ரூ அவுட் லெஃப்ட் ரிகர்ஷன் பண்ணணும், அதர்வைஸ் லெஃப்ட் ஃபேக்டிங் பண்ணணும். லெஃப்ட் ஃபேக்டிங் பண்ணணும், ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஃபாலோ கண்டுபிடிக்கணும், பாசிங் டேபிள் போடணும். யூஸிங் பாசிங் டேபிள் ஃபைனலாக ஸ்ட்ரிங்கை வந்து வேலிட் ஆர் இன்வேலிட்னு செக் பண்ணும். ஸோ இது ஃபுல்லாக பண்ணுறது தான் இந்த ஒரு 16 மார்க். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கிளியர்? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.